எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய மாவீரன் படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்க பற்றி தான் இன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தது டாக்டர் படம் 100 கோடி, டான் படமும் 100 கோடி, பிரின்ஸ் படம் சரியாக போகலை, பட் மாவீரன் படம் கண்டிப்பாக 100 கோடி தொற்றும் அப்படியும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து இருந்தோம். பட் மாவீரன் படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 89 கோடி தான் பண்ணியிருக்கு அப்படிங்க மாதிரி இப்போ ஆஃபீஸில் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம படக்குழுவை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இப்போ மாவீரன் படம் 75 கோடி அப்படிங்கிற ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா 100 கோடி அப்படிங்க மாதிரி ஒரு ஃபேக்காக கூட நம்பரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் 89 கோடி அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் ஜெனியூனாக அறிவிச்சது அப்படிங்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற சொல்லலாம். அதே மாதிரி மாவீரன் படம் பொறுத்த வரைக்கும் மாவீரன் பொறுத்த டேரக்டர் ஒரு படம் தான் பண்ணவர், அதுவும் அந்த படம் தேட்டருக்கு வரல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மியூசிக் டேரக்டர் புதுசு, இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு அந்த டேரக்டர்லாம் வச்சு நம்ம எஸ்கேனா இப்போ 89 கோடி வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அண்டு இது எல்லா ஹீரோவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு புது டேரக்டர் புது மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிறப்போ பிஸ்னஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அப்படின்னால்தான் இதை நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம எஸ்கேனா இதை துணிஞ்சு பண்ணுறது இப்போது 89 கோடி ஈட்ட வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமே இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ஒரு தப்பான ரிலீஸ் டேட்டை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜூலையில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது, ஹாலிடே லீவ் இந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலுமே கூட இப்போ 89 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 லீவ்லாம் வரும். பட் இந்த நம்ம அவங்க ஃபஸ்ட்டு அறிவிச்ச டேட் அப்படிங்கிறது நாளைக்கு தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்துருக்கணும். பட் ஜூலை மந்த் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஐலான் இருக்குது அப்படின்னால நம்ம ஐலான் படத்துக்காக உண்மையாகவே 100 கோடி அப்படிங்கிறது ஐலான் படம் ஈஸியாக கலெக்ட் பண்ணிடும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்த்ராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.